நான்கு ரத வீதியும் நயன கருட சேவையும் நான்கு ரத வீதியும் நயன கருட சேவையும் ஹம்சவாகனம் ஏறி ஆகாசமளவும் ஜொலிக்கும் நான்கு ரத வீதியும் நயன கருட சேவையும் ஹம்சவாகனம் ஏறி ஆகாசமளவும் ஜொலிக்கும் நாதஸ்வரங்கள் ஒலிக்க நர்த்தன தோழிக்கினியானில் நாடெங்கும் புகழவே ஜகஜோதியாய் விளங்கும் நாதஸ்வரங்கள் ஒலிக்க நர்த்தன தோழிக்கினியானில் நாடெங்கும் புகழவே ஜகஜோதியாய் விளங்கும் ஆழ்வார் சேவைக்கு ஈடுண்டோ. அவனுக்கு தான் திருடனுமா, இவாதான் அவனை திருடன் சொல்லணுமா? பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் சுவாமி கேட்டார், கல்வா உன்னை எல்லாரும் கள்ளன் கள்ளன்னு பேசிட்டு இருக்கா, உண்மை என்ன தெரியுமோ? நான் தான் கள்ளன், நீயா கள்ளன்? உனக்கு சொத்தான இந்த ஆத்மாவை என்னது என்னதுன்னு நினச்சிட்டு இருக்கேனே, நான் தான் உண்மையான கள்ளன். ஆனால் பெருமானை போய் கள்ளன் கள்ளன்னு சொல்லிட்டுருக்கோம், ஆனால் அவன் கள்ளன் அல்லன், அவனுடைய உடைமை தான் இந்த ஜீவாத்மா. ஆனால் இந்த ஆத்மாவை நானே நானேன்னு சொல்லிட்டு இருக்கேனும் இல்லையோ, அப்போ அவர் சொத்தை நான் எடுத்துட்டா நான் கள்ளனா அவர் கள்ளனா? அவர் கள்ளன் அல்லன், ஆனால் பேர் அவர் வாங்கிக்கிறார், ரொம்ப திருப்தியாக திருடன்கிற பட்டம் வாங்கிக்கிறார். அதுவும் அவருக்கு கண்ணனுக்கு திருடும்போது நன்னா எல்லாரும் கண்டுபிடிக்கணும்னு வேற ஆசை. திருடுனா மறைக்கிறதுக்கு தானே முயற்சி பண்ணுவார். இவர் வெண்ணெய் எடுத்து சாப்பிடுவார், மிச்சம் இருக்கிற வெண்ணெய் அப்படியே உடம்பலெல்லாம் பூசிப்பறான். காத்ரேய பிரமுக்ய இவ நிபக நிரகாக்கில நிர்விசங்கா. எதுக்கு சுவாமி யாரானும் சுவடு விடாமல் திருடணும், திருடுறச்சே நம்ம கை கைப்பிடியெல்லாம் வைக்கக்கூடாது, கையில் இருக்கிற ரேகையெல்லாம் பொதிஞ்சிடக்கூடாது, கண்ணை நேர் எதிர், நன்னா வெண்ணெயை திருடி சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிறது இப்படி பூசிந்து தோளெல்லாம் பூசிந்து யாரான அந்த பக்கம் போயிருந்தா, ஏன் யார் என்ன திருடனை கண்டுபிடிக்கவே இல்லை, நீங்கள் சீக்கிரம் கண்டுபிடிங்கன்னு வர தூண்டி விட்ருவார். இப்படி கூட பண்ணுறாரு, ஏன்னா அவருக்கு ஆசையே கண்டுபிடிக்கப்படணும், கீழே வரணும், அடிபடணும், பக்தர்களால் பார்வைப்படணும், இது அவருக்கு இருக்கிற ஆசை. இதை நினச்சி தான் ஆழ்வாருக்கு தாங்க மாட்டேங்கிறது. பத்துடை அடியவர் கெளியவன் பிறர்களுக்கறிய வித்தகன், மலர் மகள் விரும்பும் நமரும் பிறலடிகள், மற்றொரு கடை வெண்ணெய் களவினில் உறவிட ஆப்புண்டு உரலினோடு இணைந்திருந்தேங்கிய எளிவே எத்திரம் எத்திரம் எத்திரம். எப்படித்தான் இந்த பெருமாள் இப்படி பண்ணாரோ வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார். அதோ பிரம்மம் வைகுண்டத்தில் இருக்கிற பிரம்மம் சொல்லமாளா இன்பவெள்ளம், நம்மால் வாக்குக்கும் மனத்துக்கும் எட்டாத பிரம்மம் அந்த பிரம்மம். கிமபி தத் பிரம்ம கிஷோரபாவ திருஷ்யம் கோபால விம்சதியில் தெரிவிக்கிறார். அப்பேற்பட்ட பிரம்மம் போய் ஒரு குழந்தை வடிவத்தில் இங்கே இருக்குன்னா என்னால் நம்பவே முடியல. அது போய் திருடுமா, பொய் சொல்லுமா, கட்டுப்படுமா, அடிபடுமா, யாராருக்கோ மடியில் போய் உட்காந்துக்குமா, ஆடுமா பாடுமா பண்ணுறதோ இல்லையோ, அப்போ அந்த பிரம்மம் எப்படி பண்ணித்துன்னு இவா கலங்கி போய்டா. அந்த கலக்கம்தான் பக்தி. பக்தனுக்கு கலக்கம் முக்கியம், தெளிவு இருக்கவே கூடாது. ரொம்ப தெளிஞ்சிருந்தா அப்போ லோகத்தில் நன்னா இருக்கான்னு அர்த்தம். பக்தனாக இருந்தால் கலங்கியே போயிடுறார். விதுரன்தான் சாட்சி. மகாமதி மகாமதினு சொல்லுவார்கள். மகாமதிகள் அச்சங்கெட்டு இருப்பதற்காக பெருமான் குணங்களை காட்டுகிறான். விதுரர் தம் வீட்டில் சின்ன மன போட்டு வச்சிருக்கார். கண்ணன் பாண்டவ தூதனாக எழுந்துருளி இருக்கிறான். குஷஸ்தலத்துக்கு வந்தார், உபப்ளாவியம் முதலான நகரங்களை கேட்டார், துரியோதனன் கிடையாதுன்னு சொல்லிட்டான். அவன் தான் பொய்யாசனம் விட்டான். இந்த கீழே இருக்கிற பெரிய பாதாளத்தை பறித்து அதுக்குள்ள ஒரு மல்லர்களெல்லாம் நிறுத்தி வச்சு கண்ணனை மேலே ரத்தன கம்பளம் போட்டு ஒரு ஆசனத்தில் உட்காத்தி அவர் உட்கார்ந்த உடனே அது முறிஞ்சு கீழே விழுந்துடும். கீழே இருக்கிற பள்ளத்தில் அவனை சிறப்பிடிச்சு உள்ளுக்குள்ளே அடைச்சிட்டா சண்டையே நடக்காது, இல்லை நாம் ஜெயிச்சு விடலாம். இது ஒரு தப்பான கணக்கு. இதை துரியோதனன் போட்டுட்டு தான் பெருசாக வச்சுட்டான். அரவணில் கொடியோன் அவையுளாசனத்தை அஞ்சிடாதே இட அதற்கு பெரிய மாமேனி அண்டமூடுருவ பெருந்திசை அடங்கிடன் இருந்தோன் திருக்கண்ணங்குடின்னு நாகப்பட்டினத்தில் பக்கத்தில் திவ்யதேசம் அங்கே திரு தாமோதர நாராயண பெருமாள் அவனை பற்றி தான் இந்த பாசுரம் திருவங்கி ஆழ்வார் பாடிட்டு இருக்கார். அரவணில் கொடியோன் அவையுளாசனத்தை அஞ்சிடாதே இட ஒரு கவலைப்படாமல் பயப்படாமல் ஆசனத்தை பொய்யாசனம் உள்ளுக்குள்ளே பள்ளம் மேலே ரத்தன கம்பளம் போட்டு ஆசனை விட்டுட்டான். கண்ணன் உள்ளுக்குள்ளே நுழையிறார். இதில் எழுந்தருளி இருக்கணும்னா துரியோதனம். கண்ணன் சொன்ன ஏதோ இடப்பிள்ளை இதெல்லாம் ராஜாக்கள் உட்கார ஆசனை எனக்கு வேண்டாம், நான் சின்ன நாற்காலியில் உட்காந்துக்கிறேன்னா அப்படிலாம் சொல்லவே கூடாது சுவாமி, கண்டிப்பாக இதில் தான் உட்காரணும்னா துரியோதனம்.
இப்படி யாரான் நம்மளை நிர்பந்தப்படுத்தினாலே அதில் குண்டூசியான்னு வச்சிருக்காளோன்னு நமக்கு சந்தேகம் வந்துடும். கண்ணன் பார்த்தார், சரி போய் அந்த ஆசனத்தில் உட்கார்ந்தார். அவருடைய வெண்ணெய் பால் தயிர் இது இத்தனையும் சாப்பிட்டு சாப்பிட்டு பருத்த திருமேனி இல்லையோ உட்காந்த உடனே முறிய ஆரம்பிச்சு கொடுத்து, நெருநரண கொடு நிலவரையில் புக நடி அவன் அப்பொழுதே அடி அதலத்துற முடி ககனத்துறவே கரகரகரான்னு முறிஞ்சுது. கண்ணன் கீழே விழ போறார், நடந்ததை தெரிஞ்சின்றார், சட்டென்னு வளர்ந்துட்டார். திருவடி போய் பாதாளத்தை இடித்தது, திருமுடி போய் ஆகாயத்தை இடித்தது, அவ்வளவு பெரிய ரூபத்தை எடுத்தன துரியோதனா. மூடனே, என்னையா நீ சிறைப்பிடிக்க பார்த்தாய்? பக்தி ஒன்றுக்குத்தான் நான் சிறைப்படுகிறேனே தவிர உம்ம போல அகங்காரத்துக்கு நான் சிறைப்படுவதில்லை. என் அவன் மல்லர்கள் அத்தனை பேரையும் ஒழித்தார். கண்ணன் புறப்பட்டு கோபமாக வெளியில் போட்டார். இனிமே இந்த ராஜசபையில் நான் பேசுறதா இல்லை, இங்கே தர்மத்துக்கு இடமில்லை, பீஷ்மர் வெறுமை பார்த்துட்டுருக்கார், துரோணர் வெறுமை பார்த்துட்டுருக்கார், இங்கே நான் பேசுறதா இல்லை, இனி யுத்த ரங்கத்தில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் கிளம்பி போயிட்டார்.